போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். இன்னைக்கு பார்க்க போகிறது நாம 9ஆம் வகுப்பு தமிழ் திருக்குறள். திருக்குறளில் நாம் பார்க்க போகிற அதிகாரம் பொறையுடைமை அதிகாரம். பொறையுடைமை அதிகாரத்தினோட பொருள் வந்து பிற செய்யும் துன்பங்களை பொறுத்து கொள்ளுதல். குறள் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. அதாவது தம்மை தோண்டுபவரை இந்த நிலமானது தாங்கி கொண்டு நிற்பதைப் போல நம்மளை இகழ்வார், நம்மளை இழுந்து இழிவாக பேசுகிறவங்களை நம்ம பொறுத்து கொள்வதே சிறந்த பண்பு. தலை என்பது சிறந்த பண்பு. இலக்கண குறிப்பு இதில் பொறுத்தல் என்பது தொயிற்பெயர், அகழ்வார் இகழ்வார் என்பன வினையாளனயம் பெயர்கள். இதில் வந்து போல அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை அப்படின்னு வரதுனால இது வந்து அணி வந்து ஓமை அணி. பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. அதாவது பொறுத்தல் இறப்பினை என்றும், அதாவது பிற செஞ்ச துன்பத்தை நம்ம பொறுத்து கொள்றது ரொம்ப நல்லது, அதை விட அதை மறந்துடுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இலக்கண குறிப்பு வந்து மறத்தல் பொறுத்தல் என்பன தொயிற்பெயர்கள். நன்று என்பது குறிப்பு வினைமுற்று. இன்மையுள் இன்மை விருந்தொரால் வன்மையுள் வன்மை மடவார்பொறை. அதாவது இன்மையில் இன்மை விருந்தொரால், அதாவது விருந்தாளி வந்துட்டாங்கன்னா அதை வரவேற்க இயலாத தவிக்கிற தவிப்பு வந்து வறுமையில் கொடிய வறுமை. அதுபோல வன்மையில் உண்மை மடவார்பொறை, அதாவது மடவார் என்பது அறிவற்றவர்கள். அறிவற்றவர்கள் செய்கிற தப்புக்களை நம்ம பொறுத்து கொள்வது வலிமையுள் சிறந்த வலிமை. அதுதான் வந்து பொறையுடைமை, அதாவது பொறுத்து கொள்ளுதல்னு சொல்கிறாங்க. இதில் இலக்கண குறிப்பு வந்து விருந்து என்பது பண்பாகு பெயர். ஒரால் ஒரால்ன்றது தவித்தல்னு அர்த்தம். அதுக்கு தவித்தல் பொறைன்றது பொறுத்து கொள்ளுதல் அப்படின்னு வரதுனால இது எல்லாமே தொழிற்பெயர்கள். இது வந்து அணி வந்து எடுத்துக்காட்டு ஊமை அணி. நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். அதாவது நிறையுடைமை என்பது நல்ல ஒழுக்கம், நல்ல ஒழுக்கம் அது. அந்த நல்ல ஒழுக்கங்கள் வந்து நம்ம விட்டு போகாமல் இருக்கணும்னா நம்ம பொறையுடைமையே நம்ம போற்றி ஒழுகப்படும்ன்றது காத்து வழிநடத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய இலக்கண குறிப்பு வந்து நீங்காமை அப்படின்றது எதிர்மறை தொழிற்பெயர். இது தொழிற்பெயரில் எதிர்மறையாக வரதுனால இது எதிர்மறை தொழிற்பெயர். போற்றி என்பது வினையச்சம். இப்போ நாம் பார்த்த 4 குறப்பாகவும் இந்த பொறுமையினுடைய சிறப்பினை கூறுகின்றன. அதாவது இந்த பொறையுடைமையை சிறப்பினை கூறுகின்றன. ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாரை பொன் போர் பொதிந்து. அதாவது ஒருத்தல் என்பது தண்டித்தல். அந்த ஒருத்தாரை, அந்த தண்டித்தவரை ஒன்றாக வையாரே, இந்த உலகத்தில் இருக்கிறவங்க ஒரு பொருட்டாகவே வைக்க மாட்டாங்க. வைப்பர் பொறுத்தாரை பொன் போர் பொதிந்து, அதாவது பொறுத்து கொண்டு எல்லாத்தையும் தாங்கி கொண்டு நிற்கிறவங்கள இந்த உலகத்தில் பொன் போல் பொதிந்து வைத்து கொள்வர். அதனால் அதான் இதனுடைய அர்த்தம். இலக்கண குறிப்பு வந்து ஒருத்தார், ஒருத்தார் என்பது வினையாளனையம் பெயர். பொதிந்து, பொதிந்து என்பது வினையச்சம். ஒருத்தார் கொருநாள இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ். அதாவது ஒருத்தார்க்கு, அதாவது தண்டித்தவருக்கு ஒரு நாளைக்கு தான் இன்பம் அந்த தண்டனை கொடுத்தவருக்கு. அதை பொறுத்து கொண்டவனருக்கு பொன்றும் துணையும் புகழ். அதாவது பொன்றும் துணை என்பது இந்த உலகம் இருக்கும் வரைக்கும் அவருடைய புகழ் என்றைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இலக்கண குறிப்பு வந்து இதில் வந்து ஒருத்தார் பொறுத்தார் என்பன வினையாளனையும் பெயர்கள். திறனல்ல தற்பிறர் செய்யினும் நூனொந்து அறனல்ல செய்யாமை நன்று. அதாவது திறனல்ல தற்பிறர் செய்யணும், அதாவது நமக்கு யாராவது தப்பு செய்தினாலோ அவங்களுக்கு நம்ம வந்து தீமை செய்யாது இருக்கிறது, அறத்திற்கு மாறான தீமை செய்யாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து இலக்கண குறிப்பு வந்து தற்பிறர், தனது கண் தன்கண் பிறர் அப்படின்னு வரதுனால இது வந்து 7ஆம் வேற்றுமை தொகை. செய்யணும், அதாவது ஒரு இழிவாக சொல்கிறதுனால வந்து இது வந்து இழிவு சிறப்புமை. நொந்து என்பது வினையச்சம். அறன் திறன் என்பது ஈற்றுப்போலிகள், அதாவது அறம் திறம் என்ன வரணும், அது அறன் திறன் வந்ததுனால இது ஈற்றுப்போலிகள்.
மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியால் வென்றுவிடல். அதாவது மிகுதியான் மிக்கவை செய்தாரை, அதாவது மிகுதியான் என்பது மனச்செருக்கு, மனச்செருக்கால தீமைகளை, மிக்கவை என்பது தீமைகளை செய்தாரை தாம் தம் தகுதியால் வென்றுவிடல். தாம் தம் அந்த பொறையுடைமை பொறுமையால வென்றுவிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இலக்கண குறிப்பு வந்து செய்தாரை, செய்தாரை என்பது வினையாளனையின் பெயர், விடல் என்பது அல் ஈற்று வியங்கோல் வினைமுற்று. இந்த நாலு குறட்பாக்களும் பிற செய்த தீங்கினை பொறுத்து கொள்ளுதல் பற்றி கூறுகின்றன. துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார்வாய் இன்னா சொல் நோர்கிற்பவர். அதாவது துறந்தார், துறந்தார் என்பது முற்றிலும் துறந்தவர்களை குறிக்கிறது. தூய்மை உடையார், துறந்தாரின் தூய்மை உடையார், அதாவது துறந்த முற்றிலும் துறந்தவர்களை விட தூய்மை உடையவர்கள் யாருன்னா இறந்தார் வாய் இன்னா சொல் நோர்கிற்பவர். அதாவது தீமை சொற்களை இப்போ பேசுப வாயிலிருந்து பிறக்கிற தீய சொற்களை பொறுத்து கொண்டு இருப்பவர்கள், அதாவது இந்த பொறுத்து கொள்ளுதல் பொறையுடைமை பற்றி சொல்கிறதுனால இது பொறுத்து கொள்ளுதல், அந்த பொறுமையை கடைபிடிக்கிறவங்க துறந்தாரையோட தூய்மை உடையவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து இலக்கண குறிப்பு வந்து இறந்தார் துறந்தார் நோர்கிற்பவர் என்பன வினையாளனையும் பெயர்கள். இன்னா சொல் என்பது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். உண்ணாது நோற்பார் பெரியர் பிற சொல்லும் இன்னா சொல் நோற்பாரின் பின். அதாவது உண்ணாது நோற்பார் பெரியர், அதாவது உண்ணாது விரதம், விரதம்ன்றதை விட தவம், தவம் மேற்கொள்கிறவங்கள விட பிற சொல்லும் இன்னா சொல் நோற்பாரின் பின். இந்த பிற சொல்லும் தீய சொற்களை பொறுத்து கொள்வவர்கள் வந்து இந்த நோன்பு இருக்கிறவங்களோட மேலானவர்கள், உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து இலக்கண குறிப்பு வந்து உண்ணாது என்பது வினையச்சம். இந்த ரெண்டு குறட்பாவும் பிறரின் இழி சொற்களை பொறுத்து கொள்ளுதல் பற்றி கூறுகின்றன. ஆசிரியர் குறிப்பு, இதில் ஆசிரியர் வந்து திருக்குறளை இயற்றியவர் வந்து திருவள்ளுவர். இதில் வந்து திருக்குறளில் வந்து அனைத்து நாட்டினரும் இனத்தினரும் தமக்கே உரியதென கொண்டாடும் வகையில் பொதுமை கருத்துக்களை படைத்தவர் இவர். நாயனார் தேவர் முதற்பாவல தெய்வ புலவர் நான்முகனார் பாதானு பங்கி சென்னாப்போதர் பெருநாவலர் என்பன இவருடைய பிற பெயர்கள். இவருடைய காலம் வந்து கிமு 31 என அறிஞர்கள் கூறுவர். நூல் குறிப்பு, திருக்கூட்டல் குரல், அதான் திருக்குறள், திரு என்பது செல்வம் சிறப்பு அழகு மேன்மை தெய்வத்தன்மை என பல பொருள்படும். குறள் என்பது குறுகிய அடிகளை உடையது, அதாவது திருக்குறள் என்பது இரண்டு அடிகளை கொண்ட செல்வம் சிறப்பு அழகு மேன்மை தெய்வத்தன்மை அந்த பொருள்படுற மேன்மையான குறள். ஏழு சீர்களை கொண்ட ஈரடி வெண்பாய் இது. அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் என முப்பெரும் பிரிவுகளை கொண்டது. அறத்துப்பாலில் வந்து 38 அதிகாரங்களும் பொருட்பாலில் வந்து 70 அதிகாரங்களும் இன்பத்துப்பாலில் வந்து 25 அதிகாரங்களும் உடையது. இது வந்து 15 கீழ்கணக்கு நூல்களில் இது ஒன்று. திருவள்ளுவ மாலை என்பது திருக்குறளை போற்றி பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பு. இதை வந்து பதின்மர் உரை அந்த காலத்திலே 10 பேர் இதுக்கு வந்து உரை எழுதியிருக்கிறாங்க. அந்த 10 பேர் உரை எழுதுனதில் பரிமேலழகர் உரையே சிறந்தது என அறிஞர்கள் கூறுவர். திருக்குறளுக்கு உரை எழுதிய பதின்மர், அதாவது 10 பேர் அந்த காலத்தில் எழுதின 10 பேர் யார் யாருன்னா, தருமர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர், பரிதி, பரிமேலழகர், திருமலையர், மல்லர், பரிபெருமாள், காளிங்கர். இந்த 10 பேர் அந்த காலத்தில் திருக்குறளுக்கு உரை எழுதிய 10 பேர். ஆனால் இந்த காலத்துலேயும் திருக்குறளுக்கு பல பேர் உரை எழுதிட்டு தான் இருக்காங்க. இங்கிலாந்து நாட்டு மகாராணியார் விக்டோரியா காலையில் கண் விழித்ததும் முதலில் படித்த நூல் திருக்குறள். அந்த விக்டோரியா மகாராணி வந்து காலையில் தூங்கி எழுந்ததும் முதல்ல படிச்சுக்கிட்டு இருந்த நூல் வந்து திருக்குறள் தான். நன்றி, வணக்கம்.